ஹலோ வியூஸ் வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் டெனில் வந்து வெப் கேமரா யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து டேன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் சர்ச் பாக்ஸ் போய்க்கோங்க, டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்கள், டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கீழே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எல்லா டிரைவும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணுங்கள். பவர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் அலோவ் தி கம்ப்யூட்டர் டு டேர்ன் ஆஃப் திஸ் டிவைஸ், அதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க, டிக்கை எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர் கீழே உள்ள எல்லா டிரைவும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வாங்க. அதில் வந்து பவர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள அலோ தி கம்ப்யூட்டர் டு டேர்ன் ஆஃப் த டிவைஸ் அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க, டிக்கை எடுத்து விட்டுருங்க. அது கீழே உள்ள எல்லா டிரைவையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த இஷ்யூ வராது. அதுலேயும் சால்வ் ஆகலைன்னா செகண்ட் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பாக்ஸ் போயிட்டு கேமரா டைப் பண்ணுங்கள், அதில் ஆப் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதிலே கொடுத்துருப்பாங்க, இஃப் திஸ் ஆப் இஸ் நாட் ஒர்க்கிங் ரைட் ரீசெட் இட், த ஆப்ஸ் டேட்டா வில் பி டெலீட்டட். ஸோ நீங்கள் ரீசெட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. லோடாகும், லோடாகி முடிஞ்சப்புறம் டிக் வியூ ஆகும், ஒரு டிக் வியூ ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சப்புறம் உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.